அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர்கள் உலக பதிவில் பொதுவாக பலவிதமான நோய்களுக்கு மருத்துவங்களை பார்த்திருக்கிறோம். ஒரு நோய்க்கு பல பதிவுகள் இருந்தாலும் எந்த மூலிகை கிடைக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள். நாங்கள் அந்தந்த பதிவுகளில் சாப்பிடும் முறைகளை பற்றி தெளிவாக கூறியிருப்போம். பிரச்சனைகள் உள்ளவர்கள் நாங்கள் கூறிய அளவு சாப்பிட்டாலே போதும். எந்தவித பிரச்சனைகள் இல்லாதவர்களும் நாங்கள் கூறிய அளவு சாப்பிட்டாலே போதும். உங்கள் உள்ளுறுப்புகள் வலுப்பட்டு எந்த நோய்களும் உங்களை அண்டாது. உடல் வலுபடும். அதிகமாக சாப்பிட்டால் சீக்கிரம் குணமடையும் என்று நினைக்காதீர்கள். இந்த மூலிகைகள் அனைத்தும் உங்கள் உள்ளுறுப்புகளை வலுப்படுத்தி நோய்களிலிருந்து விடுபட வைக்கும். சர்ப்ப மூலிகை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உடல் அழியாமல் நீண்ட நாள் நிலைக்கும். முதலில் நோய் வந்தால் பயத்தை விடுங்கள். பயமே ஒருவனை கொல்லும் ஆயுதம். நோய் இல்லாதவர்களும் நோய் வந்துவிடுமோ என்று நினைக்காதீர்கள். அதுவே உங்களுக்கு கேடாகும். நாங்கள் முன்பு ஒரு பதிவு வெளியிட்டுள்ளோம், பலவிதமான நரம்புகளை பலப்படுத்த. அந்த பதிவுகளை வெளியிட்டோம். பல நபர்கள் பலவிதமான சந்தேகங்கள் கேட்டிருந்தார்கள். மிக்க நன்றி. சந்தேகம் கேட்பது மிகவும் நல்லது. ஆனால் சில நபர்கள் வெறுமன வாயால் ஏனதானமாக கேட்கிறார்கள். என்னவென்றால், 2 கிராம் அல்லது 3 கிராம் தென்னம்பூக்கள் சாப்பிடக் கூறினோம். ஆனால் அதில் ஒரு நபர் 2 கிராம் அல்லது 3 கிராம் தென்னம்பூக்கள் 2 அல்லது 3 பூக்கள் தான் இருக்கும் என்று கூறினார்கள். அது பொய். நமது சித்தர்கள் உலக பதிவில் மருத்துவ மூலிகைகள் அனைத்தும் நாங்கள் பயன்படுத்தியது தான். அதை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. நாங்கள் கூறிய அளவு சாப்பிட்டாலே போதும். அதிகம் சாப்பிட்டால் சீக்கிரம் குணமடையும் என்று நினைக்காதீர்கள். மேலும் நாங்கள் கூறிய மூலிகைகளை சாப்பிட்டால் ஒரு நோய்க்கு மருந்தெடுத்தால் பல நோய்கள் சரியாகும். நமது சித்தர்கள் உலக பதிவில் சித்தர்கள் கூறியது, மேலும் நம் முன்னோர்கள் கூறியது, மேலும் நாங்கள் பயன்படுத்திய மூலிகைகளை தான் கூறியிருக்கிறோம். மூலிகைகள் கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். நாட்டு மருந்து கடைகளில் அனைத்து மூலிகைகளும் கிடைக்கும். இன்னும் சில நாட்களில் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும் மூலிகைகளை பற்றி எளிய மருத்துவத்தை பார்ப்போம். ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு நோய்க்கான மூலிகைகளை பற்றி கேட்டுள்ளார்கள். கண்டிப்பாக அனைத்து நோய்களை பற்றியும் பார்ப்போம். ஆனால் சில நாட்கள் ஆகும். பொறுமையாக இருங்கள். நோய்கள் வந்தால் முதலில் பயத்தை விட்டுவிடுங்கள். பயத்தை விட்டுவிட்டாலே நம்மை விட்டு பாதி நோய் அகலும். நமது சித்தர்கள் உலக பதிவில் பலவிதமான நோய்களுக்கு மருத்துவங்கள் வெளிவரும். ஒவ்வொரு மருத்துவமாக வெளிவரும். ஆனால் சில நாட்கள் ஆகும். பொறுமையாக இருங்கள். நன்றி.